வணக்கம் ஐயா. பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய தமிழச்சியின் கத்தி, வாசிப்பது சூர்யா. கதை சுருக்கம். டில்லியில் பாதுஷா செங்கோல் செலுத்துகிறான். ஆற்காட்டு பகுதி அவன் ஆணைக்கு உட்பட்டிருந்தது. ஆற்காட்டின் அதிகாரி நவாப். ஆற்காடு 172 பாளையப்பட்டாக பிரிக்கப்பட்டிருந்தது. செஞ்சி பாளையப்பட்டு தேசிங்கு வடக்கன் தமிழரை இகழ்பவன். சிப்பாய்களிலே சிலருக்கு ஒரு தலைவன் இருப்பான். அவன் சுபேதார். சுதரிசன் சிங்கு ஒரு சுபேதார். அவனும் அவன் தோழனான மற்றொரு சுபேதார் ரஞ்சித் சிங்கும் புதுச்சேரி சென்று வளவனூர் வழியாக வருகையில் வளவனூர் புறத்து தென்னந்தோப்பொன்றில் திம்மனை கண்டார்கள். இளநீர் வெட்டி கொடுத்த திம்மன் அதோடு நிற்காமல் அவர்களை வீட்டுக்கும் அழைத்து போய் சாப்பாடும் போட்டான். சாப்பாடு போட்ட திம்மனுக்கு அவர்கள் ஏதாவது போட வேண்டுமே. சுதரிசன் சிங்கு திம்மன் மனைவி சுப்பம்மாவின் மேல் கண்ணை போட்டான். குதிரைகளை தோப்பில் கட்டி வந்தோம், அவைகளை போய் பார்த்து வா என்கிறார்கள் வடக்கர். போகிறான் திம்மன். தன் உள்ளத்தை சுப்பம்மாவிடம் சிறிது அவிழ்க்கின்றான் சுதரிசன். செல்லவில்லை. இவன் போக்கிரித்தனத்தை அவள் அறிந்து கொண்டதுதான் இவன் கண்டபலன். சுப்பம்மாவை அடைய வழி தேடினான் சுதரிசன். அவன் திம்மனிடம் தனியாக உன்னை செஞ்சிக்கோட்டையில் சிப்பாயாக்கி வைக்கிறேன் என்று ஆசை காட்டுகிறான். திம்மன் அந்த ஆசையில் விழுகிறான். திம்மனும் சுப்பம்மாவும் ஏறிய கட்டை வண்டி செஞ்சி நோக்கி செல்கிறது. சுதர்சன் சிங்கும் குதிரை மேல் செல்கிறான் வண்டியை ஓட்டி. நடுவழி, நல்ல இருட்டு. யாரோ சிலர் வண்டியை நோக்கி வருவதாக சுதர்சனுக்கு ஓர் அச்சம் பிறக்கிறது. அவ்வளவுதான், அவன் குதிரை பறக்கிறது. வந்தவரால் வண்டி நிறுத்தப்படுகிறது. யார் நீங்கள், எங்கே போகிறீர்கள் என்கிறார்கள் வந்தவர்கள். உண்மை கூறுகிறான் திம்மன். வந்த தமிழர்கள் வடக்கர் தீச்செயலை கூறி போவது தன்மானத்துக்கே இழிவாகும் என்று தடுக்க கேட்கவில்லை திம்மன். ஆயினும் நீ ஒரு தமிழன் என்பதை மறக்காதே, விழிப்போடு நடந்துகொள் என்று விடுகிறார்கள். இதையெல்லாம் கேட்டிருந்த சுப்பம்மா, அண்ணன்மாரே எனக்கு ஒரு கத்தி கொடுங்கள் என்று கேட்கிறாள். அவளை வாழ்த்தி ஒரு குத்து கத்தி கொடுத்து அனுப்புகிறார்கள். செஞ்சியில் ஒரு சேரியின் குடிசையில் சுப்பம்மாவை குப்பு முருகி ஆகிய இரு தீய மாதர்களுடன் விட்டு திம்மனுக்கு பொய்யுடை ஒன்று தந்து கோட்டையில் ஒரு மூலையில் அடைத்துவிட்டு குடிசையில் சுப்பம்மாவிடம் தன் விருப்பத்தினை காட்டினான். அவள் ஒப்புகின்றவள் இல்லை என்று கண்டு அன்றிரவு அவளிருந்த குடிசையை கொளுத்திவிட்டு அவள் உள்ளே திண்டாடும்போது உரு தெரியாமல் அவளை நெருங்கி தொடுகிறான். சுப்பம்மாவின் கத்தி தொட்ட கையை விலக்கி விடுகிறது. சுதர்சனம் கூட்டம் மறைகிறது. சுப்பம்மா சேரியில் அடைக்கலம் புக சேரி முதியோன் செங்கான் வீடு தந்து இருக்க செய்கிறான். மறுநாள் இரவு சுதர்சன எண்ணப்படி குப்பும் முருகியும் செங்கான் வழியாக நஞ்சிட்ட உணவை அனுப்புகிறார்கள். இதை அறியாத செங்கான் அவ்வுணவை சுப்பம்மாவிடம் வைத்து செல்கிறான். சுப்பம்மா உண்டு மயங்கி விழ்கிறாள். பதிவிருந்த சுதர்சன் உள்ளே புகுந்து சுப்பம்மாவின் கற்பை கெடுத்து செல்கிறான். கண் விழித்த சுப்பம்மா கற்பிழந்ததை உணர்ந்து செங்கானையும் கேட்டு தெளிந்து சுதர்சன் எங்கே என்று கத்தியை தூக்கி ஓட செங்கான் உடன் ஓடுகிறான். சேரி ஓடுகிறது மனந்தாளாமல். கதவை தட்டினால் சுப்பம்மா. திறந்து கொண்டு வெளிவந்த சுதர்சனின் மார்பில் சுப்பம்மா குத்துக்கத்தி புதைந்தது. புதைந்தபடி சாவில் புதைகிறான் சுதர்சன். அதே நேரத்தில் அங்கு ஒரு புறம் இருந்த குப்பு முருகி செங்கான் கொடுவாளால் செத்தொழுகிறார்கள். அத்தான் அத்தான் என்று கூவியபடி சுப்பம்மா கோட்டையில் புகுந்து கூவுகிறாள். பயனில்லை, திரும்புகிறாள். செங்கானும் சுப்பம்மாவும் ஓர் ஆளின் நிழலில் தங்கியிருக்கிறார்கள். திம்மனை பார்க்கும் ஆசையால் கொலை செய்தி பரவுகிறது. தேசிங்கு குதித்தோடி வந்து சுதர்சன் உடலண்டை நின்று அங்கு சேர்ந்த கூட்டத்தினரை நோக்கி யார் செய்தார் என்று உசாவுகிறான். அங்கிருந்த ரஞ்சித் சிங்கு தனக்கு தெரிந்த வரைக்கும் சொல்லி முடிக்கிறான். எங்கே அந்த திம்மன் பொண்டாட்டி என்று அதிர்ந்தான் மன்னன். அதன் பிறகு எங்கே அந்த திம்மன் என்றான். நான் தான் என்று எதிர்வந்தான் திம்மன். திம்மனை கட்டி இழுத்து கொண்டே சென்று சுப்பம்மாவை காட்ட சொல்லுங்கள், நீங்களும் தேடுங்கள் என்று மன்னன் சொல்ல அவ்வாறே கூட்டி செல்கிறார்கள் சில சிப்பாய்கள்.
செங்கானும் சுப்பம்மாவும் சிப்பாய்களை கொன்று திம்மனை மீட்கிறார்கள். சுப்பம்மா நடந்தவற்றை கூறி, நான் சாகின்றேன், நீர் நலமே வீடு செல்வீர் என்கிறாள். திம்மன் போகவில்லை. மற்றொரு புறமிருந்து ஓர் ஆளின் மேல் இருவரும் உட்கார்ந்தபடி சாவுக்கு வரவேற்பும் வாழ்த்தும் கூறி பாடியிருக்கிறார்கள். செங்கான் எதிரிகள் வருகிறாரா என வேவு பார்க்கின்றான். சில சிப்பாய்கள் வந்து அதே மரத்தடியில் உட்கார்ந்து, நாம் சுப்பம்மாவையும் திம்மனையும் சுறுசுறுப்புடன் தேடுகிறோம் என்று மேற்பார்வை பார்க்க தேசிங்கு வரக்கூடும் என்று பேசிக்கொள்கிறார்கள். அதுபோலவே ஒரு கூட்டம் வருகின்றது. சுப்பம்மாவும் செங்கானும் திம்மனும் அக்கூட்டத்தில் பாய்கிறார்கள். கூட்டத்தின் தலைவன் சாகிறான், மற்றும் பலர் சாகிறார்கள். ஆனால் திம்மனும் சாகிறான். சுப்பம்மா பிடிபடுகிறாள். சுப்பம்மா தேசிங்கின் அவை நடுவில் கட்டோடு நிறுத்தப்படுகிறாள். சுவையான சொற்போருக்கு பின் தேசிங்கு தீர்ப்பை சொல்கிறான். எல்லோரும் பார்க்க இவளை நிறுத்தி ஒரு கையை வெட்ட வேண்டும். மறுநாள் ஒரு கை, மறுநாள் ஒரு மார்பு, மூன்று நாள் முதுகினில் சதையை கழிக்க, பின்னர் மூக்கறுக்க, பின்னர் காதுகள், இடையிடையே கொதிநீரை மேலே ஊற்றுக, குதிகாலை கொளுத்துங்கள். இது கேட்டால் நங்கை அவள் மூச்சை இயங்காது உள்நோக்கி இருக்குகிறாள். சாக்காட்டை வலித்திழுக்கிறது அவள் உணர்வின் ஆற்றல். அவையினர் அச்சத்தையும் வியப்பையும் தழுவுகிறார்கள். அவள் சாவை தழுவுகின்றாள். சுருக்கம் முடிந்தது. தமிழச்சியின் கத்தி கவிதைகள் பின்வரும் பதிவுகளில். நன்றி.